Header section. Header section, okay. ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் வேகமும் ட்விஸ்டாது. பேர் வந்தாச்சு. எப்படி வேணுமோ அதை போட்டுருவோம். ஓகே, இப்ப நம்ம டிசைன் கர்சர்
ஃபான்ட் சைஸ். ஃபான்ட் சைஸ் இருபத்தி ரெண்டு பிக்சல் நீளம் கொடுத்தாச்சு. இந்த லோகோக்கும் கலரு ஒயிட்டியே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஓரளவு வந்துடுச்சு. இங்கே இந்த பட்டன் மட்டும் ஒன்று இருக்குது, அது என்னென்னு போட்டுக்கலாம் வேணாம் விட்டுருலாம். ஓகே, இப்போ இதை நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 482க்கு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஆனால் என்னுடைய 482 இப்படி இருக்கு. சரி, இப்போ என்ன செய்யலாம், இப்போ என்ன விஷயம் இங்கே இருக்கு, எனக்கு எந்த விஷயம் தேவையில்லைன்னு நம்ம சொல்லப்படுறோம். படம் பார்த்து கதை சொல்லு, இங்க ஒரு விஷயம் இல்லை, இங்க ஒரு விஷயம் இருக்கு. என்ன நேவிகேஷன்ஸ் எல்லாமே இல்லை, நேவிகேஷன்ஸ் எல்லாமே இல்லை, எல்லாமே அப்படின்றது யூஎல் குள்ளார தான் இருக்கு. ஓகேவா, வேணா அப்படின்னு சொல்றதுக்கு என்ன, நோ மீன்ஸ் நோ சொல்ல முடியாது. டிஸ்பிளே நன்னு, டிஸ்பிளே நன்னு, புரிஞ்சுட்டீங்களா? 482 மீடியா குறிக்கு யூஎல் இந்த கிளாஸ் மெனுஸ்க்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன், தேவை இல்லைன்னு நான் சொல்ல போறேன். ஏன் அது ஏன்னா தேவையில்லை, எனக்கு அது தேவை கிடையாது. 482 இங்க மெனுவே கிடையாது. பெரிய டெஸ்க்டாப்ல எனக்கு தெரியுது, சின்னதுல எனக்கு தெரிய தேவையில்லை, பெருசுல தெரியுது, சின்னதுல தெரிய தேவையில்லை. தெரிய தேவையில்லை, எது வேணாம் அப்படின்னா தனித்தனியா இருக்கணும் அவசியமே இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே தான் அவன் ஹைட் பண்றான். அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுதான் அது. ஓகே, மீடியா குறிக்கு நம்ம அட்டு மீடியா ஸ்கிரீன் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதில் நான் அந்த இதுதான் மினிமம் வித்து 482 ஸ்டார்ட் ஆகணும், மேக்ஸிமம் வரைக்கும் அந்த கண்டிஷன் வந்து எழுதணும். ஓகேவா, மேக்ஸிமம் 600 அழிச்சுட்டு அப்படியே எழுதுங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து இருவா வில்சன், ஐ வில் கில் யூ. இதைய அழிச்சுட்டு எதுன்னு சொல்ற? ஆமாண்ணா, அழிச்சுட்டு எதுனாலும் அது இருக்கும். என்னன்னு கேட்டா எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதலாம். வித்து அப்படின்னா இந்த டெஸ்க்டாப் இந்த வெர்ஷன் 482 இது மினிமம். இப்போ பார்த்தோன்னா இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு அது எடுத்துக்காது. ஏன்னா நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா 18 ஓல்டு மட்டும்தான் ஓட்டு போகிறதுக்கு எலிஜிபிள் நான் சொல்கிறேன். இல்லைனா நான் 17 வருஷம் 11 மாதம்னாலும் எனக்கு தேவை கிடையாது. நான் சொல்கிற கண்டிஷன் 18 இருந்தால் நீ ஓட்டு போடணும். இப்போ 481 என் கண்டிஷன் அப்ளை ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. மினிமம் அப்படின்னு நான் சொல்றேன், மினிமம் 482 அப்படின்னு சொல்றேன். மேக்ஸிமம் வந்து 600. ஓகேவா, ரிட்டையர்டு ஏஜ் வந்து 62 or 63 மேக்ஸிமம் 63 தான். ஓகேவா, அதை தாண்டி இல்லை சார் நான் ஒரே ஒரு வருஷம் எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா இருக்கேன் அதெல்லாம் தேவையே கிடையாது. 63 கவர்மெண்ட் நாம் சேர்ந்தவோ அதுதான். ஓகேவா, மினிமம் என்னுடைய வித்து இப்படி இருக்கணும், மேக்ஸிமம் 600 வரைக்கும் நான் என்ன எழுதி வச்சிருக்கணும் இதுக்குள்ளார அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். இதை எடுத்து சொன்னாலும் பரவாயில்ல, மீடியாஸ்க்கு இது வந்து டிஃபால்ட் அவ்வளோதான். இது இப்போ மீடியா குறியே கிடையாது, எல்லாத்தையுமே ஆயிடுச்சு. என்னுடைய மொபைலுக்கு ஏறுபறேன் மீடியா ஸ்கிரீன். ஓகேவா, ஸ்கிரீனை எந்த வெர்ஷன் அப்படின்றத சொல்றேன், ஸ்கிரீன் அண்டு ஓகேவா ஸ்கிரீனுக்கு தான் எழுத போறேன். இது ஸ்கிரீன். ஓகேவா, அதுல எந்த வெர்ஷனுக்கு அப்படின்னா மினிமம் வித் 482 அண்டு மேக்ஸிமம் வித் 782 ஆனால் இது நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட், இது எது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் தேவையில்லை. நான் மினிமம் இவ்வளோத்தரும் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் இது என்னுடைய இஷ்டம் தான். உங்களுக்கு பிரேக் பாயிண்ட்ஸ்னு இருக்குல்ல அது கடைசியாக பார்த்துக்கோம். ஓகேங்களா, 482 782 வரைக்கும் நான் இப்போ இங்கே என்ன எழுத போகிறனோ அதுதான் ஒர்க் ஆக போகுது. எக்ஸாம்பிள், ஒரு ஃபஸ்ட்டு டெமோ, எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த கலரே தேவையில்லை, பேக்ரவுண்ட் கலர் மாறணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஹெட்டருக்கு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறேன்.
ஹெட்டருக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதில் ஹெட்டர் எடுத்து போட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு டொமேட்டோ இதை கொடுக்குறேன். இப்போ பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ பாருங்க 481க்கு ஏன் வரல அப்படின்னா நான் அதுக்கு கண்டிஷனே எழுதலை. என் கண்டிஷன் மினிமம் 482, மேக்ஸிமம் 780. ஊன் போட்டு சொல்லுங்க 780. ஓகே 480லேருந்து 780 வரைக்கும் 781 வந்தா அதெல்லாம் பார்த்தேன் ரெண்டர் ஆகிற போல. ஆ இப்போ பாரு 781 வந்தா கலர் மாறுதா, 780 வந்தா இந்த கலர் மாறுது. அப்படின்னா 482 ஸ்டார்ட் ஆகுது, 780 முடியுது. ஓகே இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பிரகாஷ் நாகராஜ் வில்சன் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மெனுஸ் தேவை கிடையாது. தேவை கிடையாதுன்றத இதுதான் அதனுடைய கம்ப்ளீட். இது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் சும்மா டிஸ்பிளே பிளாக் நன்னு கொடுக்குறேன். டிஸ்பிளே நன்னு கொடுத்த உடனே அது போயிடுச்சு. எனக்கு 482 வேணான்றேன். அப்போ எங்கே எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் எழுதணும். எதுக்கானது எழுதணும், ஆல்ரெடி டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னு எழுதி வச்சிருக்கோம்ல, எனக்கு அது தேவையே கிடையாது. டிஸ்பிளே நன்னு எனக்கு மொபைல் டிவைஸுக்கு எனக்கு மெனுவே காட்டவே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்கள் போயிடுச்சு, இப்போ வந்துடுச்சு 482 இருக்காது. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு டிசைன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கா. இப்போ இதுக்கு மட்டும் லோகோக்கு இப்படி இருக்கட்டும். கன்வீனியன்ட் ஓகேவா, மொபைலுக்கு இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா மட்டும் போதாது. இதை நீங்க காப்பி பண்ணிட்டு வந்து லோகோ கிளாஸ் தானே, இந்த லோகோ கிளாஸ் கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிட்டு வந்து எதை சேஞ்ச் பண்ணணும் அதை மட்டும் இங்க வச்சா போதும். இது ரெண்டு தான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே இங்க எடுத்து போனீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இங்கேயே மாடி போடலாம் போல. ப்ரோ அப்படின்னா அந்த மூணு த்ரீ பார்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணி டிஸ்பிளே நன்னு கொடுத்து ஹைட் பண்ணி வைக்கணும். இந்த பர்சன்டேஜ் வருமா வித்து வரும்போது அதை டிஸ்பிளே டிஸ்பிளே பிளாக்காக மாற்றணும். ஒன்றும் இல்லை நாகராஜ் ப்ரோ, இப்போ இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு இந்த சாம்பிள் கொடுத்தேன்ல, இந்த வெப்சைட்டை நீங்கள் உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மெனுஸ் எல்லாம் இருக்காது. அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வச்சுருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் வர மாதிரி வச்சுருப்பாங்க. கிளிக் பண்ணி வரதெல்லாம் அதை ஜாவாஸ்கிரிப்ட் ஓகேங்களா, அது நெக்ஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி இதை ஷார்ட்கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, நம்மக்கிட்ட இது எல்லாமே இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதை பண்ணும்போது எனக்கு அந்த டேட்டாவே முதல்ல வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய பேரண்ட்டையே ஹைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும்ல. மொபைலில் ஏ மொபைலில் பார்க்கும்போது எனக்கு அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல தான் எழுதணும். எதுக்காக இந்த இடத்துல எழுதணும்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா இந்த மீடியா கொரி அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல எழுதினா மட்டும்தான் இந்த வெர்ஷன் இந்த டிவைஸ்லேருந்து வரும்போது இது எனக்கு காட்டக்கூடாது. இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கிளம்ஸியாக இருந்துச்சு, டேட்டா எல்லாம் மேலே ஏறி உக்காந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ப்ரோ ஓகேங்களா, எங்க எழுதணுமோ அந்த இடத்துல எழுதிட்டா ஓகே. இப்ப எனக்கு இதெல்லாம் இது பக்காவா இருக்கு, இந்த இடத்துக்கும் எனக்கு கரெக்டா வந்துருச்சு. சரி நெக்ஸ்ட் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஐகான் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க ஓகேவா. இப்ப அந்த ஐகானுக்கு நம்ம எங்க போறது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அதே ஐகானை இங்க எடுத்துட்டு வந்து வச்சுக்க வேண்டியதுதான். ஐகானுடைய சமைக்கும்
நான் நேற்றே சொல்லிட்டு போனேன்ல, எதெல்லாம் முதல்ல வேணும்னு சொல்றோமோ அது இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி எழுதுவோம், அவ்வளவுதான். யூஸ் பண்ணலாம். இதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். தெரியல, மறந்துட்டீங்களா? தெரியும். இப்ப இந்த இடத்துல ஒரு டிப் ஒன்று யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு டிப் வேணும் அப்படின்னு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாலிட் பார் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கலர் வேணும்னா நான் கொடுத்துக்கேன். அதுக்காக அந்த கிளாஸையே எடுத்து நான் ஏதாவது டிசைன் எழுதணும்னா எழுதிப்பேன். இப்போ பாருங்க, இங்க இருக்கு. ஓகேவா? இது எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு இப்ப அனுஷ்யா, சாரி புஷ்பா, ஓகேமா, எனக்கு இந்த ஐகான் வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன்ல தேவை கிடையாது, மொபைல் வெர்ஷன்ல தான் வேணும். டெஸ்க்டாப் வெர்ஷன்ல தேவை கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷன்ல இந்த ஐகான் இருக்காது. டிஸ்ப்ளே நன் வந்துட்டு நார்மலா கொடுத்துட்டு அது இல்ல வந்துட்டு ஐடியா புரிஞ்சிடுச்சா? மீடியா கொரிய பொறுத்த மட்டும் எப்படின்னா நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. ஹைடன் பிளே தான், எப்ப வேணுமோ டிஸ்பிளே நன்னு பிளாக், இது ரெண்டு மட்டும்தான் மேக்சிமம். ஓகேவா? இந்த விஷயத்த நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா மறைச்சு வச்சுக்க போறேன் போட்டுருந்தோமா. இப்ப டிஸ்பிளே மெனுவே எடுத்துக்கும், மெனுவே எடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு மெனு இருக்கா? டிஸ்பிளே நன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே நன். ஓகே, இப்போ இதை எடுத்து விட்டா இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்போ டிஸ்பிளே நன். இப்போ எனக்கு இனிஷியலாக அது காட்டாது. அதை நான் இங்கே கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்பிளே நன் கொடுத்தாரு. சரி, இப்போ எனக்கு இங்கே வரல. மொபைல் வெர்ஷனுக்கு அது வேணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த பார் கிளாஸை எடுத்துக்கணும். எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னா இதை தாண்டி வெளியே தான் எழுதக்கூடாது. எழுதுனா ஒர்க் ஆகாது. இதோ இருக்குல்ல, ஒர்க் ஆகும், மொத்தமாக ஒர்க் ஆகும். இந்த மீடியா குறிக்கு மட்டும் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம சிஎஸ்ஏ சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன சொன்னோம், லாஸ்ட் ரூல்ஸ் அப்ளை. நீங்கள் இங்கே எழுதிட்டீங்க அப்படின்னா பிளாக் அப்படின்னு எழுதுவோம். எல்லா இடத்துலையும் வரும். அண்ணா இப்போ ஒரே டவுட்னா, இப்போ HTML குள்ள நம்ம எப்படி அங்க டாக்ஸ் எழுதுறோமோ அதே மாதிரி மீடியா குறிக்கு ரிலேட்டடா எழுதுறது எல்லாமே இந்த இதுக்குள்ள வந்துடணும். கரெக்டானா? இந்த ஓபன், இந்த மான் கொம்பு ஓபன் பண்ணிருக்கியா, மான் கொம்புக்குள்ள. அப்ப ஃபுல் எல்லாமே அடுத்து திருப்பி ஒரு மீடியா டாக் அப்படி ஓபன் பண்ண கூடாது அப்படிதானா? இதுக்குள்ளே குறி எழுதிக்கலாம். சொல்றது உங்களுக்கு புரியல. இந்த டிவைஸ் வித்துக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் இங்க தான் பண்ணணும். அந்த வெப்சைட் வந்து நீங்க புடிச்சு அப்படி இழுத்தா ஒரு ஒரு இதுக்குமே மாறுதுன்னா அப்போ ஒரு ஒரு இதுக்குமே உட்காந்து கிரியேட் பண்ணிருப்பாங்களா? அது ஒரு டவுட். ரெண்டாவது, நம்ம எத்தனை டிவைஸ்க்கு கிரியேட் பண்ணணும்? மேக்ஸிமம் 5 பிரேக் பாயிண்ட் தான் இருக்கும். அதுக்குள்ளாரே எல்லாமே கவர் ஆயிடும். புரியுதா? 5 பிரேக் பாயிண்ட். ஓகே.
எஸ்எம்ஏ எம்டிஏ எல்எஸ் அப்புறமேட்டு எக்ஸ்எல் அவ்வளோதான், மேக்ஸிமம் அஞ்சு எக்ஸ்எஸ்எல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அவ்வளோ. பயப்படாத, இது இனிஷியலா பாக்குறதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த கோர் சிஎஸ்எஸ் வச்சு சைட் டெவலப் பண்ண மாட்டோம், நம்ம போக போறது பூஸ்ட் அப். ஓகேவா, எதுக்காக பூஸ்ட் அப் போறோன்றதே நான் சொல்றேன். ஓகேவா, நீங்க இந்த கோடிங் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவுக்கெல்லாம் போக்காண்டிட்டு அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அப்படிதானா இருக்கு, பயமா இருக்கு. நான் அந்த மீடி இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் கோடையும் அடிக்கணும் போலக்கு இருக்கு. நான் இதுக்குள்ள சாமி கயிறு கட்டிக்கோ, நான் ஜபம் பண்ணு, பயமா இருக்கு. ஒர்க் பண்றதுல என்னடா பயம் உனக்கு? ஆனா அப்படி இல்லைனா இப்ப அடிச்ச எல்லா சிஎஸ்எஸையும் தூக்கி இதுக்குள்ள போட்டு திருப்பி உட்காந்து ரீஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுன்ற மாதிரி இருக்குல்ல? அப்படியா, என்னடா பிரச்சனை? அப்படிதான் பண்ணணும். சரிண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த க்வெஸ்சன் நீ கேட்கணும், கேட்கலன்னா உன்னை கொன்னுடுவேன். சரியா, அம்புத்தூர் வந்தே உன்னை கொன்னுடுவேன். ஓகேண்ணா. ஓகே, அது மேக்ஸிமம் நம்ம இந்த மீடியா குறியில எழுதவே மாட்டோம்ன்ற 80 to 90% இந்த டிவைஸ் வரும்போது எனக்கு அந்த பார் வந்து புஷ்பா சொன்ன மாதிரி நான் அதை ரன் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ அது வேணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான், பிளாக் பண்ணி விட போகிறேன். எங்கன்னா இந்த டிவைஸ் இது உள்ளார பாரு பிளாக் பண்ணி பத்து ஓகே இல்ல இது என்ன எதுக்கு அப்படின்னா, நான் 482 வரைக்கும் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணும் போது 482 வரைக்கும் எனக்கு ப்ராப்பரா ஓகேங்களா, அதுக்கு மேல இது வந்துடும். இப்பயுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா இதுக்கு ஒரு மீடியா குறி எழுதி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் 782. இதே விஷயத்த கூட நீங்க காப்பி பண்ணிட்டு 781 to 9000 இதுக்கு பேக்ரவுண்ட் கலரு வரைக்கும் அழகா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எப்படி வந்துடும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா, மொபைலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆயிடும். இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கு. ஓகேவா, இதுதான் மீடியா குறி. மீடியா குறி இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மீடியா குறி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிளம்சியா காட்டுற அந்த வெப்சைட்டை நம்ம ப்ராப்பரா காட்ட முடியும். ஓகேவா, இப்ப வில்சன் கேட்ட மாதிரி ஆனா எல்லா கோடியும் திரும்ப திரும்ப எழுதிட்டே இருக்குமானா, இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏதாவது தப்பு கிடையாது. பட் இதை வச்சுதான் நீ வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணியான்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு போயிருக்கோம்.
கோர்ல எப்பயுமே ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட கத்துப்போம், ஆனா அதை கத்துக்கிட்டு அதை வச்சு ஃப்ரேம் ஒர்க் ஆர் லைப்ரரிக்கு போயிடுவோம். ஓகேவா? ரியாக்டன்றது லைப்ரரி, அந்த லைப்ரரிக்கு போயிடுவோம். பேக்எண்டுக்குமே கூட நோட் ஜேஎஸ் வந்து கோர் மாதிரி இருக்கும், ஆனா அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மோங்கோ டிபிக்குமே மோங்கோ டிபி யூஸ் பண்ண மாட்டோம், மங்கூஸ் அப்படின்ற ஓஆர்எம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா அதுல நம்ம உக்காஞ்சிட்டு கோடிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃப்ரம் த ஸ்க்ராச்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். பட் அது நல்லது, ஆனா இப்ப இருக்கிற இதுல வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சிருப்பான், அதை நம்ம கரெக்டா எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா ரெண்டு நாள்ல ஒரு வெப்சைட், ஒரு நாள்ல ஒரு வெப்சைட்டு வித் மொபைல் ரெஸ்பான்சிவோட பண்ணிடுவீங்க. புரியுதா? இப்ப நான் சொல்ற விஷயம் புரியுது இல்ல? உங்களுக்கு மீடியா கொரி அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதிட்டு மினிமம் வித் மேக்ஸிமம் வித் செட் பண்ணிட்டு நம்ம எதெல்லாம் வேணாம் வேணும் அப்படின்றத நம்ம இனிஷியலாவே டிஃபைன் பண்ணிக்க வேண்டியதான். டிஃபைன் பண்ணிக்கிட்டு அதை எந்த இடத்துல எப்படி காட்டணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்பரா இருக்கும். ஏதோ புரியுதா இல்லையடா? புரியுதுண்ணா, புரியுதுண்ணா.